வைரம், ஸ்திரீ வைரம், நபுஞ்சக வைரம் என்று மூன்று விதம் உண்டு. சரி. இவற்றிற்குள்ள ரசம், வீரியம், விபாகம் என்னும் குணங்களை கொண்டு இம்மூன்றையும் பிந்தியதை விட முந்தியது மேன்மேலும் சிறந்ததாம். அவற்றுள் புருஷ வைரம் எட்டு கோணங்களும் எட்டு அல்லது ஆறு பட்டைகளும் உடையது. அதிக ஒளி வீசுவது. மேகத்தில் உள்ள இந்திரதனுஷ் போல பல நிறமுள்ள ஒளிகளை பெற்ற நீரோட்டம் உள்ளது. அதுவே சப்பட்டையாகவும் சிறிது நீண்டு உருச்சியாகவும் இருந்தால் ஸ்திரீ வைரம் எனப்படும். உருண்ட வடிவத்துடன் கூர்மையுற்ற கோண வரம்புகளுடையதாய் அதிக கனமில்லாததாக இருந்தால் அது நபுஞ்சக வைரம். ஸ்திரீ வைரத்தை ஸ்திரீகளுக்கும் நபுஞ்சக வைரத்தை நபுஞ்சகருக்கும் உபயோகிக்க வேண்டும். புருஷ வைரத்தை தவிர மற்ற இரண்டையுமே இவ்வித மாறாக உபயோகித்தால் பயன் உண்டாகாது. வைரத்தில் நபுஞ்சக வைரம், ஸ்திரீ வைரம், புருஷ வைரம்னு மூணாக பிரிக்காங்க. எந்த உலகத்தில் இதெல்லாம் எந்த வியாபாரிகள் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்திரீ வைரத்தை வந்து ஸ்திரீகள் தான் பயன்படுத்தணும். அது புருஷ வைரத்தை புருஷ வைரம்ங்கிறது ஆண்கள் பயன்படுத்தக்கூடியது. நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் பதிவு பண்ணுறாங்க. நபுஞ்சக வைரம்ங்கிறது வந்து இந்த மாதிரி நமக்கு நோய்வாய்ப்பட்டவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ குணத்தை கொடுக்குது. அந்த கட்டிங்கில் வந்து அந்த வைரம் வந்து இயற்கையாகவே வந்து முப்பட்டகம் இருக்கும். அதில் அது வந்து எட்டு பட்டம் இருந்ததுன்னா அது ஒரு டைப்பு, உருண்டையாக இருந்தால் ஒரு டைப்பு, மூணு பட்டம் இருந்தால் ஒரு டைப்புன்னு அதை பிரிக்காங்க. இது இன்னைக்கு நேற்று அவங்க பெரியவங்க பண்ண ஆய்வு கிடையாது, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னோட்டி பண்ணாங்க இந்த ஆய்வை. அதை இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு வரோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவ்வளோ பெரிய ரகசியமான ஒரு கலை சித்த ஆயுர்வேதி யுனானி இந்த கலைகள் வந்து இன்னைக்கு வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கலைகளை வந்து மக்களை வந்து நல்ல விஷயங்களை கொடுக்காம எல்லாருமே வந்து அதை வந்து அமுக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒழிய பெரிய லெவலில் வந்து இதை வந்து வெளியில் வந்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு அரசியல் தலைவர்கள் முற்பட மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் அரசு ஊழியர்களும் சரி பொதுமக்களும் சரி இதை வந்து இந்த கலையை மேம்படுத்தி கொண்டு போகணும். வைரமானது ஆயிலை விருத்தி செய்யும். வைரம் வந்து ஆயிலை விருத்தி செய்யும் அப்படின்றாங்க. வைரம் ஒரிஜினல் வைரம் வந்து ஆயிலை விருத்தி செய்யும். அதனால தான் அவ்வளோ விலைக்கு கொடுத்து வாங்கி மக்கள் பயன்படுறாங்க. ஆனால் எதை போடணும் அப்படிங்கிறது விதிமுறைகள் இருக்குது. அந்த வைரத்தை எந்த என்ன மாதிரி கட்டிங் இருந்தால் அந்த வைரத்தை போடணும் அப்படிங்கிறது விதி இருக்குது. வைரத்தை அணிஞ்சோம்னா எல்லா வகையான வியாதிகள் தீரும். ஆனால் யார் எதை அணியணும் அது முக்கியம். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் பிரயோஜனம் உள்ளது. வைரம் அந்த ஜாதி வைரமாக நம்ம பார்த்து அதை அணிஞ்சிக்கிட்டோம்னா அதோடைய மருத்துவ குணங்கள் அப்படி இருக்கும். இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இதற்கு பிறகு இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதற்கு பாருங்க, முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதற்கு பாருங்க, இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு பத்து வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படிங்கிற இந்த பத்து லைட் எரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு இது ரெட்டு. இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது பத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த எட்டு இருக்குது, ஏழு இருக்குது, சஃபையர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து ஒம்பது கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, ஸ்டோனு வாங்கக்கூடாது,
அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. உடனே இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட்டு. இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தாரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க, ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜீனா கிராமு. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். ஒரு கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கேரட்டு 9.0 இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோடய வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரும்பொருள் ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சுட்டோம் அப்படின்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்வமரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.